இந்த வீடியோல டே 11 ஓட முக்கியமான அன்சீன் சம்பவங்கள் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தர்ஷாவோட சமையல சாப்பிட்டு எல்லாருக்குமே வயிறு பயங்கரமா எரிஞ்சிருக்கு, அவ்வளவு சூப்பரா சமைச்சிருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. அந்த அளவுக்கு காரத்தை கொட்டி வச்சிருந்திருக்காங்க. சோ அந்த காரம் தாங்க முடியாம நம்ம பசங்க ஒரு டப்பா தயிரியே எடுத்து தண்ணி குடிக்கிற மாதிரி போட்டி போட்டு அடிச்சு சாப்பிட்டது மட்டும் இல்லாம நம்ம முத்துக்குமரன் நக்கி நக்கி சாப்பிடறத நீங்களே பாருங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுப்பா. இதெல்லாம் பசங்க சொல்லிட்டு இருக்கிறப்ப சுனிதா, டேய் பாவம்டா இப்படி எல்லாம் கலாய்க்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அருண் என்ன சொன்னாரு, ஓ பாவமா, அப்ப வேணா ஒரு தோசை போட சொல்றேன் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்க, ஐயோ வேணாடா அப்படின்னு பயந்து ஷாக் ஆயிட்டாங்க சுனிதா. ஒரு தோசை சாப்பிடுறீங்களா? பட் எல்லாருமே சுத்தி பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம கேப்டன் சத்யா மட்டும் பே அறிஞ்ச மாதிரியே உட்காந்துட்டு இருந்தாரு. டேய் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சுனிதா கேட்டதுக்கு, என்ன ஆகணும், ஒன்லி சில்லி பவுடர் வயிற்றுக்குள்ள மொத்தமா போனா என்ன ஆகும்னு சொல்லவா வேணும் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்கிறப்போ முத்து சொன்னாரு, சிம்பிளா சொல்லணும்னா 25 கிராம்ஸ் வெள்ளை பூண்டு, 250 கிராம்ஸ் சில்லி பவுடர், அதை சாப்பிட்டா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, நாளைக்கு காலைல தான் தெரிய போகுது என்ன ஆக போதோ அப்படின்னு பசங்க எல்லாம் புலம்பிட்டு இருக்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு இவங்களுக்கு எல்லாம் வயிறு எரியுது அப்படின்னா, கொஞ்சம் பிளாஸ்டிக் சுரண்டி தின்னுட்டேன். கை தவறி கொதிக்கின்ற பாத்திரத்தில் விழுந்து விட்டது, அதாவது பூண்டு வதக்கிட்டு இருக்கிறப்போ. சோ எங்கெல்லாம் சில்லி பவுடர் கரையாம இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருந்திருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த பூண்டு எண்ணெயோட கலந்த ஒரு சில மிளகா பொடி இருக்கும் இல்லையா, அதை மேட்ச் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு சில பவுடர் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க, அதாவது கண்ணுக்கு தென்படுறது எல்லாத்தையும். பட் எந்த அளவுக்கு அந்த மிளகா தூள் தப்பி அதுல விழுந்துச்சுன்னா, அவங்க எடுத்து வச்சாங்க தெரியுமா அந்த மிளகா பொடியை வச்சு கிட்டத்தட்ட 2 நாள் சமைக்கலாம் அந்த அளவுக்கு உள்ள கொட்டி விட்டாங்க. இதை பார்த்துட்டு அஞ்சிதா கேட்டுட்டு இருந்தாங்க, முத்து காலையில இருந்து எத்தனை தடவை போச்சு உனக்கு அப்படின்னு. அதுக்கு முத்து என்ன சொன்னாரு, ஒரு பாயிண்ட்க்கு மேல கவுண்ட் பண்றதே விட்டேன், சரி போயிட்டு போ கழுத நிப்பாட்டவா முடியும், எல்லாம் கடவுளின் சித்தை அப்படின்ற மாதிரி மேல கை காமிச்சிட்டு சூதுவாது தெரியாம வளர்த்து விட்டாங்க இந்த பொண்ணு அப்படின்ட்டு போயிட்டாரு. நீட் இருந்தேன் ஃபர்ஸ்ட், அப்புறம் விட்டுட்டேன், அது வாட்டில போட்டு என்ன நிப்பாட்டவா முடியும், ஏது வாயில போட்டாலும் சருகு மர மாதிரி சருகின வந்து. நெக்ஸ்ட் அர்ணவ் கிச்சன்ல ஏதோ செஞ்சிட்டு இருக்காரு, சோஃபால சுனிதா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க காதுல டர் புர் அப்படின்னு ஏதோ சவுண்ட் கேட்டிருக்கு. சோ அர்ணவை பார்த்து, அர்ணவ் ஃபார்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, சீச்சி நான் வாயால பண்ணமா, உனக்கு அங்கிருந்து பண்ண மாதிரி கேட்டுச்சா, அப்படிலாம் இல்லமா அப்படின்னு சொல்ல சுனிதா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பயங்கரமான ப்ராப்ளம், அது என்ன தெரியுமா, த லவுடர் த சவுண்ட் த லெசர் த ஸ்மெல் அப்படின்னாங்க, அதாவது எந்த அளவுக்கு சத்தமா போடுறோமோ அந்த அளவுக்கு நாற்றம் கம்மியாக இருக்கும் அப்படின்னாங்க. The louder the sound, the less the smell. இதை கேட்ட எனக்கே சை கரும கரும அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை நான் விளாவரியா சொன்னதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா டபுள் மீனிங்ல பேசிட்டு இருந்தாங்க. சோ யாராவது குழந்தைங்க இதை பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு தள்ளி விட்டுருங்க. இப்ப தர்ஷாக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. சோ யார்ட்டையும் கோவப்படாம என்னதான் எல்லாரும் நம்மளை கலாச்சாலும் சிரிச்சே பேசணும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. அப்போ இந்த குருமா என்று சொல்லப்படும் காரக்குழம்பு டாபிக் வந்துச்சு. அதுல தர்ஷா என்ன சொன்னாங்க, வேஸ்ட் ஆகலடா, கலக்கனது நான் ஊத்துறது எல்லாமே ரஞ்சித் அண்ணாதான். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. இத கேட்டதுக்கு அப்புறம் அருண் ஆர்னவ் அண்ட் விஷாலோட ரியாக்ஷன் அண்ட் ரிப்ளை எப்படி இருந்துச்சுன்றத கொஞ்சம் பாருங்களேன். நீதான்டா வேற லெவல், நைட் நீதான்டா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கு விஷால் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு, அதை நீங்களே பாருங்க. பாருக்கு நீதான்டா தப்பி குடிப்ப செம்மையா இருக்கு, நைட் வேற லெவல், கை டச் பண்ணாத. அதுக்கப்புறம் டீடைலிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி நைட் அந்த கிரேவி செம்மையா இருந்துச்சு அப்படின்னதுக்கு அப்புறம் ஒரு நக்கல் ரியாக்ஷன் கொடுத்தாரு, நைட் அந்த கிரேவி அப்படி வா செம்மையா இருந்துச்சு.
நீ படம் ஓட்டினது போதும், வீட்டுக்கு கிளம்பு. 105 நாள் அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க? அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஜாலியா பேசிட்டாதானே உண்டு அப்படின்னு சொல்ல வந்தேன். நடிக்காத. நெக்ஸ்ட் சாச்சனா ஜெஃப்ரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல பாட்டு பாடு அண்ணா அப்படின்னு. அதுக்கு ஜெஃப்ரி என்ன சொன்னாரு, இங்க பாருமா அண்ணன் எல்லாம் கூப்பிடாத, ஜெஃப்ரினே கூப்பிடு, உன்னை விட இன்னும் ஒரு வயசு தான் பெரியவன், அதுக்கு அண்ணன் கூப்பிடுவியா அப்படின்னு கேட்க, நான் வெளியே போய் கூட வாடா போடான்னு கூப்பிட்டுக்கிறேன், ஆனா வீட்டுக்குள்ள வாங்க போங்க இல்ல அண்ணன்னு கூப்பிடுறேன், ஏன்னா வெளியே எப்படி போர்ட்ரேட் ஆகும்னு தெரியாது, எதுக்கு பா தேவையில்லாம தலைவலி, நான் அண்ணனே கூப்பிடுறேன் அப்படின்னு ஒரு டைம் டூ டைம் எல்லாம் கிடையாது, திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளும்போது நான் உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிடுறேன் இல்ல அண்ணன்னு கூப்பிடுறேன், தெரியல அது எப்படி போர்ட்ரேட் ஆகும்னு கூட எனக்கு ஐடியா இல்ல. பட் வெளிய யாரும் இது வரைக்கும் எதுவும் சொல்ல, பட் சொல்லல அப்படின்றதுக்காக இவங்களே எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. சொல்லுங்கடா சொல்லுங்கடான்னு. ஒரு சிலதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அதை லைட்டா கொஞ்சம் நீங்களே பாத்துட்டு வாங்க. அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பயங்கரமான அப்ளாஸும் கொடுத்தாங்க. உண்மையிலேயே அது பாராட்டக்கூடியது. குமுறு மேரி மலையன பகை வெட்டி சாய்க்கும் வாள் எடுத்தான், சூளுரைத்தான், சுடர்முகம் தூக்கினான். இதெல்லாம் கண்டிப்பா 1 hour எபிசோட்ல வந்திருக்க வேண்டியது, பட் ஏன் போடல அப்படின்றது தெரியல. என் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து வீரரெல்லாம் வியந்துரைத்தார். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க, எஸ்பெஷலி அந்த வார்த்தையோட உச்சரிப்பு, பாடி லாங்குவேஜ், ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே என்ன டைலாக் இவர் பேசுறாருன்றத மறந்து எப்படிடா இந்த மனுஷன் இப்படி பேசுறான் அப்படின்ற லெவலுக்கு பார்க்க தோணுச்சு. அதுக்கே அவருக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும். மகனே செருமுனை நோக்கி என்று வாழ்த்து விட்ட திருவிடுத்து காட்சி தன்னை வாழ்த்தாதார் உண்டோ திருமகளே இப்பூ உலகில். எனக்கு ஒரு அப்படியா இங்க தொடு தெரியும் அப்படி தெரியாது ரி, மச்சோ ஸ்கின்னோட ஸ்கின்னா இருக்கும்ல, ஒண்ணுமே தெரியலையே. இதெல்லாம் லைட்டா மூஞ்சி சுளிக்கிற மாதிரி தான் போச்சு. இருந்தாலும் அன்சீன்ல ஏன் இதெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னு கேப்பீங்கன்றதுனால சொன்னேன். அதுலயும் முதுகுல மச்சம் இருக்குன்னு ஜாக்லின் சொன்னாங்க தெரியுமா? அப்போ பவித்ராவை கூப்பிட்டு இங்க பாருடி தொட்டுப்பாரு தெரியும் உனக்கே அப்படின்னு இன் டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அன்சிதா என்ன சொன்னாங்க, அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாம ஒரு மச்சம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. அது எப்படி கண்ணுக்கு தெரியாம ஒரு மச்சம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஜாக்லின் கேட்க, அப்படி இல்லடி முழுசா சொல்றேன் கேளு, அதாவது நம்ம உடம்புல ஒரு மச்சம் இருக்கு, அந்த மச்சம்
மச்சத்தை உன் கண்ணால டைரக்டா பார்க்க முடியல அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்றத அஞ்சிதா கண்ணுக்கு தெரியாத மச்சம் அப்படின்னு மீன் பண்றாங்க. ஒரு நாள் இங்க ஹோட்டலுக்கு போயிருக்கிறப்போ பொசுக்குன்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டானா. அப்ப என்ன தெரியுமா பண்ணான அந்த பையன், ஏன்டி அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ போய் போட்டோ ஷூட் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு பப்ளிக்லயே சௌந்தர்யாவை போட்டு அடிச்சிருக்கானா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது கூட நான் அடி வாங்கிருக்கேன், ஒரு வாட்டி சாஸ் பாட்டில் எல்லாம் அடி வாங்கிருக்கேன். பட் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவர் இவர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ முத்துவும் விஷாலும் இவ்வளவு பண்ணிருக்கான், அவனுக்கு எல்லாம் என்ன மரியாதை, அவன் இவன் சொல்லு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்க, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, மட்டும் எக்ஸ்பிரஷனோட நடிச்சும் காமிச்சாங்க. நெக்ஸ்ட் நம்ம சுனிதா இருக்காங்கல்ல, அவங்க அந்த கப்ப அடி கேட்ச் புடி டாஸ்க பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. டே ஐ லவ் திஸ் டாஸ்க்டா, வேற லெவல்ல இருந்துச்சுடா, ஆனா நான் சுத்தி வந்துட்டு இருக்கிறப்போ இந்த கேப்டன் எப்ப பார்த்தாலும் பார்த்து அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி குறை சொல்லிட்டே இருந்தான். சூப்பரா இருந்துச்சு, செம்மயா இருக்குல்ல. ஐ லவ் லைக் திஸ் கேம் ஸ்டார் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.